பன்னிரண்டு ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வரும் அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன்ஸின் குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல் நான்காம் முறையாக அண்மையில் ஜேபியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஆடை அணிகலன்கள், தளவாட பொருட்கள், கைவினை பொருட்கள் இதெல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க. சரி வாங்க இந்த நிகழ்வின் ஒரு சிறிய கண்ணோட்டத்தை பார்ப்போம். இந்திய விற்பனை பெருவிழா என்றால் யாருக்கு தெரியாது என்று கேட்கும் அளவுக்கு நம் மலேசியர்களிடையே பிரபலமான விழாவாக இது உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் ஆண்டுதோறும் பல மாநிலங்களில் மக்களின் தேவைக்காக நடத்தப்படும் இவ்விழாவுக்கு மக்களின் ஏகோபித்த ஆதரவு தொடர்ந்து வருகின்றது. ஒரே கொடியின் கீழ் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் போது அதுவே அவர்களின் சிறந்த தேர்வாகிறது. 2011ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நோக்கம் வந்து இந்த இவெண்ட் செய்யறதுக்கே வந்து பிகாஸ் எப்படி நம்ம வந்து இந்த சிங்கப்பூர் மார்க்கெட்டும் இந்த இந்தோனேஷியா மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணுறது முத முத வர்றதுக்கு. பட் சோஃபா வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது 2011, 12, and 13 வந்து சக்ஸஸோட ரேட் பார்த்தோம்னா ரொம்ப கூடியதாக வந்திருக்கு. நிறைய கிடைக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, வெளியும் குறவா இருக்குது. இங்க சொன்னாக்கா நிறைய இமிடேஷன் பொருட்கள் வச்சிருக்காங்க, சேலைங்க, டாப்ஸுங்க, சாரீஸுங்க, எல்லாம் அழகழகா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப முந்தி இவ்வளவு கடைங்க இல்ல, இப்ப கொஞ்சம் கடைங்க நிறைய இருக்க மாதிரி இருக்கு. இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, நிறைய கடைங்க இருக்கு. நம்ம தேடி போ தேடி தேடி தேட வேணா ஒரே இடத்துல தேடி வாங்கிட்டு போயிடலாம். தீபாவளி வருது, செய்யலாம், வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஆடை அணிகளை விரும்பாதவர்கள் இருக்க முடியுமா? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் ஆடை அணிகளின் வடிவங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அளவுக்கு விதவிதமாக வழிவருகின்றன. அவற்றில் சிறந்த தனித்துவமான சிலவற்றையாவது நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பது பலரின் கனவாக உள்ளது. அதனை நனவாக்குகிறது இந்திய விற்பனை பெருவிழா என்றால் மிக இல்லை. வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் பல தனித்துவமான பொருட்கள் இங்கு விற்பனையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. This is a become one of the major event in Johor Bahru, and so far on the number under the Johor Tourism Award rendu varshama onda position la vandirukom for the best international awards. And so far inga paathamna idhula vandu inda event la paathamna vandu almost oru 2,5,000 per vandu vandirukanga inda event la, adhula vandu almost 50,000 per vandu Singapore la vandirukanga. Inda Singapore varumbodhu last time vandu Johorian vandu romba per nam Indians la pombodhu Serangoon Road ku theka kala business porathukku inda jama vaangrathukku la latest Punjabi suit sarees la paakadhu poi, but ipo enna cha inda event la இருக்கும்போது நம்ம அதை ரிவர்ஸாக செஞ்சுட்டோம். இது வந்து ஒன்னது கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லோக்கல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு வந்திருக்கு. மக்களின் தேர்வு குவிந்திருக்கின்றது. அவர்களின் பொழுது இதமாக கழிய வேறு பல அங்கங்கள், நியாயமான விலை, இப்படி பல சிறப்பு அம்சங்களை கடந்து நம் நாட்டினருக்கு வியாபார வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதிலும் இவ்விழா பெரும் பங்கு வகிக்கின்றது. ஆண்டுதோறும் இவ்விழாவுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தங்களின் வியாபாரமும் சிறப்பாக இருப்பதோடு லாபகமான வருமானத்தையும் அவர்களால் ஈட்ட முடிகிறது. இதுவே இவ்விழாவின் வளர்ச்சிக்கும் காரணம். பார்க்கும்போது வந்து ஜோஹோர் இஸ் ஹேவ் அ வெரி ஹை பொட்டன்ஷியல். இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது, ரொம்ப இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன டார்கெட் பண்ணுறேன், இன்னும் ஒரு 5 years வந்து இந்த இவெண்ட் வந்து ஒரு பிகர் தென் குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல் நம்ம மிட்வெலி சைடு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை தேர்வு, பார்ப்பதற்கு நாள் ஒன்று போதாது என்பதற்கு ஏற்ப பல பொருட்கள் விலையை பேரம் பேசி தங்களுக்கு பிடித்தமானவற்றை மனத்திருப்தியோடு வாங்கிச் செல்லவும் இந்திய விற்பனை பெருவிழா வழிகாட்டுகிறது. கடை வந்து பெருசாக்கலாம், இன்னும் நிறைய வைக்கலாம், கொஞ்சம் விலை குறவா இருந்தாலும் பரவாயில்ல, மேலும் நிறைய கடைகள் கொண்டு வரலாம். இந்த எக்ஸ்போ வந்து இன்னும் வேற இடத்துல பெருசா ஒண்ணும் கொண்டு வரலாம். இப்போ வந்து எல்லாம் வந்து எடுக்கேஷன் ரொம்ப எம்பசைஸ் கொடுக்குறாங்க. எடுக்கேஷன் எம்பசைஸ் பண்ணது பிஸ்னஸ் எம்பசைஸ் பண்ணி கொடுக்கும்போது இது வந்து வெரி இப்படி கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆளாச்சும் வந்து பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் பிஸ்னஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கோ, ஸ்மால் பிஸ்னஸ் ஆர் பிக் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் திங், பட் ஒரு பிஸ்னஸ் அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இது வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் வந்து சோர்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி கண்காட்சியை வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸோட சோஷியோ எக்கனாமியோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப வாய்ப்பு இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா வந்து இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகிறதுக்கு வந்து அது ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி வந்துடும். சுவையான பலகார வகைகளும் இங்கு விற்பனையில் இருந்தன. நம் நாட்டவர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டவர்கள் சிலரையும் இவ்விழாவில் காண முடிந்தது. நம்மவர்களின் பாரம்பரிய பொருட்கள் அவர்களையும் கவர்ந்தன.